ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ குட் டே. எஸ்டர்டே நான் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். சேவ் எல்லாம் எப்படி எல்லாம் பண்ணும் அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் வந்து ஹவு டு ஃபிக்ஸ் த மணி ஃபார் யுவர் இன்வெஸ்டிங், ஃபிக்ஸ் த மணி, ஃபிக்ஸ் த டைம், எல்லாம் சேம் தான். அந்த டைம் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இன்வெஸ்டிங்க்கு எப்படி நம்ம டைமை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். இதுக்கு வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ நீட் மணி இட் ஷுட் பி இன் கேஷ். ரூல் நம்பர் ஒன் இதுதான். அதாவது வந்து இந்த கரண்ட் ஃபிஸ்கல் இயர், இந்த கரண்ட் ஃபிஸ்கல் இயர் இப்போ போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த இயர்ல வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நீட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேஷ், அந்த காசை வந்து கேஷாக வச்சுக்கணும். அதை வந்து இன்வெஸ்டிங்ல எடுத்துட்டு போகக்கூடாது. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு மெடிக்கல் நீட்ஸ் இருக்கும். ஆமாவா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்ஸ்டாராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும் பசங்களுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேஷ், இந்த மணி வந்து நம்மளுக்கு டெம்பரவரியாக தேவைப்படுது, பட் அந்த கரண்ட் ஃபிஸ்கல் இயரில் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த கரண்ட் ஃபிஸ்கல் இயர் ஃபுல்லாக நம்மளுக்கு மணி தேவைப்படுறத பத்திரமா கேஷாக வச்சுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நீட்ஸை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இன்வெஸ்டிங்கில் போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து நீட்ஸ், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.